பெண்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா சூரியன் வருவதற்கு முன்னாடி முதல்ல அழகாக ஜம்முன்னு குளிச்சுவாங்க மேடம். ஒரு பெண் வந்து என்ன பண்ணால் காத்தலங்காட்டி குளிச்சுட்டு தான் அடுத்த கட்ட வேலையை பண்ணணும் மேடம். இப்போ காத்தலங்காட்டியும் பண்ணுற வேலையை நைட்டு பண்ணுறோம், நைட்டு பண்ணுற வேலையை காத்தலங்காட்டியும் பண்ணுறோம். இதை மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால தான் நமக்கு ஒரு பெரிய லெவலில் மகாலட்சுமியாக இருக்க முடியல மேடம். அது சந்திரன் வந்து ஒரு பெண் மேடம். அப்போ அதனால தான் நான் சொன்னேன், சூரியன் வருவதற்கு முன் முதல்ல ஒரு பெண் குளிக்கும் பொழுது அந்த பெண்ணுங்கிறது பூமி. அப்போ பூமி சம்மந்தப்பட்டவள் மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வான். தமிழ் பெண்கள் யாருமே அதாவது தலை குளிக்கிறாங்க, ஆனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முக்கியமான நாட்களில் குளிக்கிறாங்க, அது ஒரு பெரிய தவறு. தினமும் தலை குளிக்கிறது ஒரு பெரிய விஷயம் மேடம். அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உணரும். இப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்களும் ஒரு வீட்டினுடைய கண்கள் மேடம். நம்ம பெண் நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நிச்சயமாக பெரிய லெவலில் மாற்றப்படும் மேடம். சூரியன் மறைந்து சந்திரன் வரும் வேலையில் விளக்கேற்றுங்க. சூரியன்னா ஆண், சந்திரன்னா பெண். பெண் வரும் நேரத்தில் வீட்டில் நிச்சயமாக கரும்பு வச்ச காமாட்சி வச்சு விளக்கேற்றி உங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது தூபம் ஏற்றுங்க. நிச்சயமாக மகாலட்சுமி தங்குவாங்க மேடம். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஓம் மகாதேவி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். மகாலட்சுமியுடைய கடாட்சம் எல்லாரும் வேணும் வேணும் அப்படின்னு தேடுறோம் இல்லையா, அந்த மகாலட்சுமியின் கடாட்சம் முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம என்னங்க பண்ணணும்? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேர்களே சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்த நம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சுழகுடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம் ஜெய் ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம். சார், மகாலட்சுமி வந்து எங்க வீட்டுல எட்டி பார்க்க கூடாது சார், எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எங்க கூடவே உட்கார்ந்துக்கணும், அப்படி ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க சார். அற்புதமா மகாலட்சுமி நம்ம வீட்டிலே இருக்கணும் மேடம். நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயங்களை நம்ம நிறைய மறந்ததுனால தான் மேடம் நடக்குது. நான் அதாவது மகாலட்சுமி நம்ம வீட்டில் இப்போ தங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது மேடம். எது சார்? இப்போ மேடம் நம்ம முன்னோர்கள் வீட்டில் நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்கள் மேடம், நம்ம முன்னோர்கள் எல்லா விஷயமும் நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க, நம்ம நிறைய விஷயங்களை மறந்துட்டோம் மேடம். ஏன்னா இன்றைக்கி நம்ம அட்வான்ஸாக கால ஓட்டத்தில் அதாவது மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம நிறைய விஷயங்களை மறந்துடுறோம். இப்போ அவசர உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம், வேலைக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ காத்தலங்காட்டியும் பண்ணுற வேலையை நைட்டு பண்ணுறோம், நைட்டு பண்ணுற வேலையை காத்தலங்காட்டியும் பண்ணுறோம். இதை மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால தான் நமக்கு ஒரு பெரிய லெவலில் மகாலட்சுமியாக இருக்க முடியல மேடம். இப்போ நம்ம என்னன்னா, நம்ம முன்னோர்கள் பாருங்கள் மேடம், காத்தலங்காட்டியும் பெண்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா சூரியன் வருவதற்கு முன்னாடி முதல்ல அழகாக ஜம்முன்னு குளிச்சுவாங்க மேடம். ஒரு பெண் வந்து என்ன பண்ணால் காத்தலங்காட்டி குளிச்சுட்டு தான் அடுத்த கட்ட வேலையை பண்ணணும் மேடம். இப்போ நம்ம பெண்கள் பாருங்கள், வேலைக்கு ஆள் போட்டாச்சு, அந்த அதனால் என்ன பண்ணுறாங்க, பெண் வந்து பெட்டில் படுத்துருக்காங்க, அவங்களுக்கு காஃபி வருது, பெட் காஃபி குடித்ததுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்குது. அப்போ ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெரிய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பெண் தான் முதல்ல எழுந்திரிச்சு குளிக்கணும் மேடம். என்றைக்கு இந்த பழக்க வழக்கங்கள் இப்போ முதல்ல வருதோ அதுதான் பெரிய மாற்றம் மேடம். அப்போ முதல்ல அவங்க என்ன பண்ணணும், ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் குடும்ப தலைவி முதல்ல குளிச்சுட்டு அதற்கப்புறம் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கணும் மேடம். இதுதான் முதல் விஷயம் மேடம். சூப்பர் சார். அதாவது சூரியன் வருவதற்கு முன்பே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எழுந்து குளித்த பிறகுதான் மற்ற வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். அடுத்த விளக்கம் எங்களுக்காக என்ன கொடுக்க போறீங்க? இப்போ மேடம் நம்ம பெண்கள் வந்து சூரியன் ஏன் வருவதற்கு முன் குளிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு விஷயத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து ஒரு ஆண் மேடம். மனைவி பட்டவள் கணவன் அதாவது சந்திரன் வந்து ஒரு பெண் மேடம். அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், சூரியன் வருவதற்கு முன் முதல்ல ஒரு பெண் குளிக்கும் பொழுது அந்த பெண்ணுங்கிறது பூமி. அப்போ பூமி சம்மந்தப்பட்டவள் மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வாள். இப்போ என்ன பண்ணுறது மேடம், நம்ம எல்லாருமே அவசரத்தில் நம்ம யாருமே தலையே குளிக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு தலை குளிக்கிறதே கிடையாது. எல்லாமே தலை குளித்தா தலையை காய வைக்கணும், ஹேர் ட்ரையர் போடணும், ரொம்ப இதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் யாரும் தலை குளிக்கிறதில்ல. இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது தலை குளித்தாங்க, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் யாருமே தலை குளிக்க பயப்படுறாங்க. தலை குளித்தா சளி பிடிச்சிருங்கிற விஷயத்துக்கு வந்துடுறாங்க. இது ஒரு தவறான பழக்கமாக பார்க்குறேன். நம்ம பெண்கள் எல்லாம் கேரளாவில் உள்ள பெண்கள் பாருங்கள், தினமும் தலை குளிப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ் பெண்கள் யாருமே அதாவது தலை குளிக்கிறாங்க, ஆனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முக்கியமான நாட்களில் குளிக்கிறாங்க, அது ஒரு பெரிய தவறு. தினமும் தலை குளிக்கிறது ஒரு பெரிய விஷயம் மேடம். அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உணரும். இப்போ இவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் மேடம். இப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்களும் ஒரு வீட்டினுடைய கண்கள் மேடம். நம்ம பெண் நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நிச்சயமாக பெரிய லெவலில் மாற்றம் பெறும் மேடம். ஓகே சார். இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் தினமும் தலை குளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதனால மகாலட்சுமி கடாட்சம் முழுமையாக அவங்களுக்கு கிடைச்சிடுதா? உண்மையான கேள்வி மேடம். இப்போ கேரளாவில் பெண்கள் தலை குளிக்கிறது மட்டும் இல்லை மேடம், அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வணங்கக்கூடிய ஆறு இருக்குல்ல மேடம், அந்த ஆற்றுலேருந்து மணல் அள்ள முடியாது மேடம். அந்த கவர்மெண்ட்டோட சட்டம் மேடம்.
அப்போ நான் நிறைய விஷயங்கள் கேரளாவில் இருக்க முடியாது. அந்த மணலை அள்ள முடியாது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் மணல் போகுது. அவ்வளோ சீக்கிரம் போய் கேரளாவில் போர் போட முடியாது மேடம். அனுமதி கிடையாது மேடம். அங்கே பாருங்கள் மேடம், எல்லாருமே படிச்சிருக்காங்க மேடம். 100க்கு 100% எல்லோரும் படிச்சிருக்காங்க. ஒரு வீடு தனியாக இருக்கும் மேடம். ஆனால் அவங்க 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வந்து நல்லா சூப்பராக படிக்கிறாங்க மேடம் எல்லாருமே. அப்போ முழுமையாக 100% யார் படிச்சிருக்கா அப்படின்னா கேரள மக்கள் தான் படிச்சிருக்காங்க. நான் அதுக்குள்ளே வரல மேடம். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்குது மேடம். அங்கே ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கிது மேடம். இதுதான் உண்மை. தலை குளிச்சா நம்ம உங்கள் உடம்புல உள்ள சூடு தெளிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நோய் வராதுங்கிறது தான் முதல் காரணம். நம்ம முன்னோர்கள்லாம் தினமும் நல்லா தலை குளித்தாங்க, அதுவும் பச்சை தண்ணியில் குளித்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குளிர் காலத்தில் சுடுதண்ணியில் குளிக்கிறீங்க, இப்போ பச்சை தண்ணியில் குளிக்கிறீங்க, உடல் வந்து எப்படி நடக்கும் இப்போ இதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ வெப்பத்தில் நீங்கள் சுடுதண்ணியில் குளிப்பீங்களா, யாராவது குளிக்க மாட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே மாற்றி செய்கிறோம். அப்போ நம்ம உடல் முதல்ல நல்லா இருக்கணும். நம்ம உடல் வந்து சூடு தணியும் பொழுது உங்களுள்ள நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் வராதுங்கிறதுக்கு தான் நான் உண்மையான விஷயம் சொல்கிறேன். தலை குளிச்சா உங்களுக்கு நல்லது. அப்போ பணம் செலவு இல்லாமல் இருக்கும், பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மேடம். அற்புதம் சார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நிச்சயமாக சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். அடுத்த டிப் எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ மேடம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள்லாம் தினமும் எல்லா நாளும் நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி போட்டாங்க மேடம். ஆனால் நம்ம இப்போ யாருமே அந்த விஷயத்தை செய்கிறதே இல்லை மேடம். இப்போ பத்தி வந்துருச்சு, அந்த பத்திக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு ஒரு சில வந்துருச்சு, அதை மட்டும் இப்போ காட்டுறோம் மேடம். நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, கறியை போட்டு நல்லா நெருப்பு உண்டாக்கி சாம்பிராணி போட்டாங்க மேடம். அப்போ நம்ம தினமும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வரணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம முன்னோர்கள் தினமும் போட்டாங்க, காத்தாலையும் போட்டாங்க, மாலையிலையும் போட்டாங்க. நாங்கள் பெண்கள் தலை குளிச்சுட்டு அந்த தலைக்கு என்ன பண்ணாங்க, அப்போ வந்து நீங்கள் என்ன நினச்சாலும் சரி சாம்பிராணி போட்டு தான் தலையை காய வைப்பாங்க. இதுதான் உண்மை. அப்போ நறுமணத்தோடு இருக்கணும். ஹேர் ட்ரையர் அப்போ கிடையாது, அதனால போட்டிருக்கலாம் இல்லைங்களா? மனத்தோடு இருக்கணும் மேடம், அந்த கூந்தலுக்கு மனம், இதுதான் உண்மை. அப்போ இந்த விஷயத்துக்காக தான் அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா, நம்ம வாரத்தில் 2 நாளாக மாற்றிட்டோம், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு இப்போ நம்ம மாற்றிட்டோம். அதுவும் இப்போ நம்ம வேலைக்கு போகிற நாளில் இதை கூடயும் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியல. நிச்சயமாக உங்கள் வீட்டில் மாலை நேரத்துலையாவது விளக்கேற்றி, 6 மணிக்கு மேலே ஒரு நிச்சயமாக விளக்கேற்றி, சூரியன் மறைந்து சந்திரன் வரும் வேலையில் விளக்கேற்றுங்க. சூரியன்னா ஆண், சந்திரன்னா பெண். பெண் வரும் நேரத்தில் வீட்டில் நிச்சயமாக கரும்பு வச்ச காமாட்சி வச்சு விளக்கேற்றி, உங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது தூபம் ஏற்றுங்க, நிச்சயமாக மகாலட்சுமி தங்குவாங்க மேடம். சார், கரும்பு வைத்த காமாட்சி விளக்கை வைத்து ஏற்றணும் சொல்கிறீங்க, மகாலட்சுமி தங்குவான்னு சொல்கிறீங்க. ஏன் சார் நாங்கள் கஜலட்சுமி விளக்கு ஏற்றினா மகாலட்சுமி வரமாட்டாங்களா? ஏன் குறிப்பாக அந்த கரும்பு வைத்த காமாட்சி? இப்போ மேடம் பணத்துக்கும் காமாட்சி அம்மனுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது மேடம். என்னது சார்? அதாவது மேடம் அதாவது காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மனை நம்ம வீட்டிலே கொண்டு வந்து வச்சு அந்த விளக்கில் வச்சு கரும்பு வச்ச காமாட்சி அம்மன், அதான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். அதை வைத்து விளக்கேற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு சுபிட்சம் கிடைக்கும் மேடம். நீங்கள் கஜலட்சுமி வச்சு விளக்கேற்றல, நான் தவறே சொல்ல மாட்டேன். இப்போ நமக்கு பணம் கடன் தீரணும் அப்படின்னா நிச்சயமாக யாரை போய் பார்க்கணும்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தான் பார்க்கணும். நம்மளால் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போக முடியல, அவங்கள கொண்டு வந்து நம்ம வீட்டில் அந்த விளக்கிலையாவது வச்சு ஒரு விளக்கேற்றும் பொழுது நமக்கு ஒரு வாழ்க்கையில் விளக்கேற்றணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் மேடம். கஜலட்சுமி வச்சுருந்தா ஏற்றிங்க மேடம். அதை விட சிறப்பு கரும்பு வச்ச காமாட்சி அம்மன் விளக்கு. நான் கஜலட்சுமியும் குறை சொல்லலை, அவங்களும் இருக்கட்டும். அதை விட யார் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சியன்னா அவங்க சக்தி பீடத்தில் ஒரு பீடம் மேடம். மகாபிரிவாளம் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான விஷயம் மேடம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வச்சு நீங்கள் விளக்கேற்றுங்க, வாழ்க்கையில் சுபிட்சமாக இருங்க மேடம். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். அடுத்த டிப் எங்களுக்காக என்ன சொல்ல போகிறோம்? இப்போ மேடம் நம்ம என்ன சின்ன சின்ன தவறு தான் மேடம் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டில் வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு வர்றோம், ராத்திரி அவசரத்தில் வருவோம், 7 மணி 8 மணிக்கு வந்து நம்ம உடைகள்லாம் கழட்டி போட்டு அந்த துணி அந்த நேரத்தில் துவைக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம் மேடம். துணி துவைக்கிறது நமக்கு நேரங்காலம் இல்லை, காத்தாலம் கட்டி செய்ய வேண்டிய வேலையை ராத்திரி செய்கிறோம். நான் தான் முதல்ல எடுத்தோன்னு சொன்னேன், காத்தாலம் செய்ய வேண்டிய வேலையை ராத்திரி செய்கிறதும் ராத்திரி செய்ய வேண்டிய வேலையை காத்தாலம் செய்கிறது நமக்கு மிகப்பெரிய தவறான விஷயம் மேடம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது துணிமணிகளை போட்டு அந்த நேரத்தில் துவைச்சு புழிஞ்சு காய வைக்கிறது ஒரு பெரிய தவறாக பார்க்குறேன் மேடம். நிச்சயமாக அந்த விஷயத்தை செய்யாதீங்க. காத்தாலம் காட்டி சீக்கிரம் எழுந்து அந்த துணிமணிகளை துவைச்சி காய வைங்க. நேரம் இல்லைனாலும் சீக்கிரம் எழுந்திரிங்க. அப்போ சீக்கிரம் படுங்க, சீக்கிரம் எழுந்திரிங்க, ஒரு பெரிய மாற்றம், பெரிய வெற்றி மேடம். அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தேன் சார். அடுத்த தகவல் என்ன சொல்ல போகிறீங்க சார்? இப்போ மேடம் பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் மேடம் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் பெண்களை பார்த்தீங்கன்னா மேடம் நிச்சயமாக நம்ம மாலை நேரத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலை சீவ மாட்டாங்க மேடம், உண்மையாக சொல்கிறேன். அப்போ மாலை நேரத்தில் நம்ம தலையை விரித்து போட்டு அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வாசப்படிக்கு முன்னாடி உட்காந்துட்டு தலை சீவுறது இதெல்லாம் கிராமங்களில் இன்னமும் உண்டு மேடம்.
அந்த விஷயம் நிச்சயமாக யாருமே சொல்லப்பட நகரத்தில் யாருமே வாசப்படியில் உட்கார்றதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா வாசப்படியே இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் இடம் ரொம்ப நெருக்கலாக இருக்குது. அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க, போயிட்டு அந்தந்த நேரத்தில் வர்றாங்க. அந்த நேரத்தில் நான் சொல்லலை மேடம். ஒரு சில இடங்களில் பெண்கள் செய்யக்கூடாத விஷயம் மேடம் என்னென்னா, நிச்சயமாக வாசப்படியில் உட்காந்து தலை சீவுறதோ அல்லது வாசப்படியில் உட்காந்துட்டு தலையை விரிச்சு போட்டு உட்காந்துதோ அந்த மாலை நேரங்களில் நிச்சயமாக உட்காரக்கூடாது மேடம். இது ஒரு பெரிய தவறாக பார்க்குறேன் மேடம். ஏன் சார் குறிப்பாக மாலை மட்டும் சொல்கிறீங்க? இல்லை மேடம், மாலை தான் மேடம். காலை வந்து சூரியன் நிச்சயமாக கிளம்பிடுவார், மாலை வந்து சந்திரன் மேடம். சந்திரன்லாம் பெண் மேடம். அப்போ பணம் வரக்கூடிய விஷயம் நேரம். அப்போ மாலை தான் மேடம் சிறப்பான விஷயம். பூமிக்கு சம்மந்தப்பட்டதும் சந்திரன் சம்மந்தப்பட்டதும் ரெண்டு ஒன்று மேடம். அப்போ பெரிய மாற்றம் மேடம். அப்போ பணத்தை இருக்கணும்னா மாலை தான் மேடம். மாலை தான் சிறப்பு மேடம். நம்ம எல்லாமே சந்திரனை வச்சு தான் மேடம் பேஸ் பண்ணணும். அற்புதம் சார், அதுதான் வந்து சூரியனை பித்ருகாரகன் என்றும் சந்திரனை மாத்ருகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? சூப்பர், தெளிவான விளக்கம் சார். அடுத்த டிப் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ மேடம் நம்ம பெரிய தவறு என்ன பண்ணுறோம்னா மேடம், நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வருவாங்க, சிலிண்டர் பாய் வருவாங்க, சிலிண்டர் போடுவார். இவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே கேட்டை விட்டு போக மாட்டாங்க, கம்பி கேட்டுக்குள்ளேயே நின்றுக்குவாங்க மேடம். சிலிண்டருக்காரன் சிலிண்டர் வச்சுருவான். பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா மேடம், இங்கேருந்து அந்த நிலைவாசல் வழியாக வெளியில் கொடுப்பாங்க மேடம். இது ஒரு பெரிய லெவலில். இப்போ சிலிண்டருக்காரனுக்கு யாரும் கொடுக்கறதில்ல மேடம், சுகிக்காரனுக்கும் டொமேட்டோக்காரனுக்கும் தான் ஆர்டரை போட்டு வாங்கல. பணத்தை பே பண்ணையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி வாசப்படியில் நின்றுக்கிட்டு பணத்தை கொடுப்பாங்க மேடம். அது ஒரு பெரிய தவறு மேடம். நிலைவாசலுக்கு முன்னின் பணங்களை எந்த வீட்டில் கொடுத்தாலும் அந்த வீட்டில் நிச்சயமாக பணம் மகாலட்சுமி வரமாட்டாங்க மேடம். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒன்று கதவை திறந்துட்டு வெளியில் போய் படி இறங்கி கொடுக்கறது சிறப்பு மேடம். இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வர சொல்லி அவங்கள கூப்பிட்டு கொடுக்குற சிறப்பு மேடம். அவங்கள உள்ளுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு பயமாக இருக்குன்னா, நிச்சயமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் வாசப்படி ராஜ நிலையில் நின்று எந்த விதமான பண பரிமாற்றமும் இருக்கக்கூடாது மேடம். அதே மாதிரி படிக்கட்டுக்கு கீழையும் மேலையும் நின்று பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ இருக்கக்கூடாது மேடம். அது தவறான விஷயம் மேடம். அப்போ படியை விட்டு கீழே இறங்கி சமதளத்தில் போய் நின்று பணம் கொடுக்குறது தான் சிறப்பான விஷயம் மேடம். இந்த டிப்ஸை மட்டும் முதல்ல செஞ்சு பாருங்கள் மேடம். பெரிய மாற்றம், பெரிய வெற்றி மேடம். அற்புதம் சதா, சில நிலையில நின்று எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். அடுத்த தகவல் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? எப்பயுமே மேடம் நம்ம வீட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா, நம்ம யாரா இருந்தாலும் இருக்கட்டும் மேடம், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் மேடம், நம்ம கோவிலுக்குள்ள போறது கூட பாருங்க மேடம், நம்ம வீட்டோட நிலையை மிதிச்சுட்டு நம்ம போகக்கூடாது மேடம் என்னைக்குமே. இது ஒரு பெரிய விஷயம். நிலை வந்து நம்ம வீட்டோட மகாலட்சுமி, அதாவது பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அப்போ நம்ம எப்போதுமே காலை எடுத்து உள்ளே வச்சு போகும்பொழுது என்னன்னா, வலது காலை எடுத்து வச்சா உள்ளே போகணும் மேடம். இது ஒரு பெரிய விஷயம் மேடம். எல்லாரும் நிலையில் நின்றுக்கிட்டே இந்த விஷயங்களை செய்வாங்க. நிலையை நிச்சயமாக யாருமே மிதிக்கக்கூடாது. கோவில்கள்லையும் அதே மாதிரி போகையில் மிகப்பெரிய லெவலில் அந்த வாசல் காலை தாண்டி வச்சு தான் போகணும் மேடம். இது ஒரு பெரிய விஷயம் மேடம். இந்த ரெண்டு கடைசியாக நான் சொன்ன ரெண்டு டிப்ஸை பயன்படுத்தி பாருங்க மேடம், பெரிய மாற்றம் மேடம். சில கோவிலை நான் பார்த்துருக்கேன் சார், அந்த நிலையோடைய படி ரொம்ப பெருசாக இருக்கும், அதை தாண்டது வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒரு சில கோவில்களும் நான் பார்த்துருக்கேன். உண்டு மேடம், அந்த விஷயத்தில் நம்ம போனோம். ஆனால் தாண்டி போகிறது எவ்வளோ சிறப்பு மேடம். எப்படியா இருந்தாலும் ஒன்றரை அடிக்கு மேலே இருக்காது மேடம். இல்லை தொட்டு கண்ணிலையாவது வச்சுட்டு போகணும். ஆ, அவ்வளோதான் மேடம். நீங்களே பதிலாக சொல்லிட்டீங்க. கேள்வி கேட்டு பதிலை நீங்களே சொல்லிட்டீங்க மேடம். சூப்பர் மேடம், அற்புதமான விளக்கம் சார். நிலையை வந்து என்றைக்குமே வந்து நாம வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி செல்லும் நிலைத்திருக்கணும்னா நிலையை வந்து நம்ம தொட்டு வணங்கி விட்டு செல்லணும், தாண்டி போகணும், மிதித்து கொண்டு செல்லக்கூடாது அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். அடுத்த தகவல் என்ன சொல்ல போறீங்க? இப்போ மேடம் நம்ம என்ன பண்றோம், நமக்கு பணம் வேணும்னு ஆசைப்படுறோம் மேடம். நமக்கு பணம் வந்து நம்ம நிற்கணும்னா, நம்ம வீட்டில் வந்து தங்கணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவான வார்த்தைகள் பேசணும் மேடம். எப்பயுமே நெகட்டிவான வார்த்தைகள் பேசக்கூடாது மேடம். பணம் என்கிட்ட இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் இல்லைங்கிற வார்த்தை நம்ம வாயிலேருந்து எல்லாருக்குமே வரும் மேடம். ஆனால் அந்த வார்த்தைகளை எவ்வளோ வேலை குறைக்கிறோமோ மேடம், அதாவது நல்ல விஷயங்களை பேச முடியும். என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, இப்போ ஒருத்தர் கேட்டால் கூட என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, வந்துடும் தர்றேன், அந்த மாதிரி வார்த்தைகளை பேசி பழகும் பொழுது நம்ம வீட்டுக்கு உயிர் உண்டாகும். அப்போ பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம வீட்டில் பேசும் பொழுது, அந்த நெகட்டிவான வார்த்தைகள் இல்லாதப்போ நிச்சயமாக நம்மள்கிட்ட பணம் தங்கும் மேடம். அப்போ வார்த்தைகள் நெகட்டிவான வார்த்தைகள்னால், கண்டிப்பாக அப்படிங்கிற வார்த்தை நெகட்டிவான வார்த்தை மேடம். இல்லைங்க, நம்ம ஃபோன் எடுத்துட்டு ஒன்றும் இல்லைங்க அப்படிம்பாங்க, அது ஒரு பெரிய தவறு மேடம். இப்போ நம்மளே பேச்சில் பேசும்பொழுது நம்ம சில வார்த்தைகளை குறைக்கணும்னு நானும் எவ்வளோ டைம், அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் பேசும்பொழுது வீட்டில் வந்து உயிர் கலாச்சாரம் உண்டாயிரும் மேடம். அப்போ வீட்டுக்கு உயிர் இருக்கான்னு கேட்டால் 100% உயிர் இருக்கு மேடம். உயிருள்ள அதாவது கல் செங்கல் மண் கட்டில் கட்டினாலும் கம்பியில் வச்சு கட்டினாலும் அந்த வீட்டுக்கு நிச்சயமாக உயிர் உண்டு. அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம வீட்டில் அதாவது நாடகங்கள் பார்க்குறதோ அல்லது இந்த மாதிரி தவறான விஷயங்களை பேசுகிறதோ பிறரை தவறாக பேசுகிறனாலும் வீட்டுக்கு உயிரான உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா அப்படியே ஆகட்டுங்கிற விஷயத்த செஞ்சிடும் மேடம். பிரகாக அதான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நல்ல விஷயங்களை நம்ம வீட்டில் பேசும்பொழுது நம்ம வீட்டில் நிச்சயமாக 100% பணம் தங்கும் மேடம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு போராட்டம் இருக்குது மேடம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள்.
இந்த பிரச்சனையிலேருந்து ஜெயிச்சு வரது தான் மேடம் வாழ்க்கை. எஸ் சார், அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு பதில நிறைவான வாழ்வை தந்தாயே கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்னு தெளிவான ஒரு விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி. விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஜாய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜாய்கிந்த். ஜாய் ஸ்ரீராம். என்னங்க, பண மழை கொட்டுவதற்கான பயனுள்ள விளக்கங்கள் நம்ம கையிலே சார் நமக்காகவே பகிர்ந்துட்டார் இல்லையா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இதே மாதிரி வேறு ஒரு அற்புதமான தலைப்போடு நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.